நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி இருக்காருல்ல, ஐயோ ஐயோ, அதிமுக காரர்கள் எல்லாம் டீ கடையில் உட்கார்ந்து அண்ணன் என்ன பண்றாரு, யாரோட ஆதரிக்கிறாரு, அவர் யாரை ஆதரிக்கிறார் என்று அவருக்கே தெரியல. அப்புறம் எப்படிதான் நமக்கு தெரியும், அப்புறம் எப்படிதான் நமக்கு தெரியும் மோடியை ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரா? மாப்பிள்ள, அதைத்தான் இவ்வளவு நாள் யோசிச்சுட்டு இருக்கேன், நம்மனால கண்டுபிடிக்க முடியல. எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் என்ன சொல்கின்றார் என்றால், ஒற்றை விரலில் ஓங்கி அடிப்போம் என்று கூறி கிண்டல் செய்த லியோனி உண்மையிலேயே அவர் பிரச்சாரம் சரியாகத்தான் செய்கின்றார். அவரிடம் ஒரு விரல் தான் இருக்கிறது. அவர்கிட்ட இருக்கிற அஞ்சு விரல்ல கட்டை விரல் ஜெயலலிதா அம்மா இழந்துவிட்டார். நடுவிரல் சின்னம்மா சசிகலா அதையும் இழந்துவிட்டார். மோதிர விரல் ஓபிஎஸ் 11 எம்எல்ஏ உடன் ஆதரவு கொடுத்தவர் அதையும் இழந்துவிட்டார். கடைசியாக ஆதரவு கொடுத்த பாஜக அதையும் இழந்துவிட்டார் என சுண்டு விரலை காட்டினார். இப்பொழுது ஐயா கையில் ஒரே ஒரு விரல் மட்டும்தான் இருக்கின்றது. ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் என்று கூறி வருகின்றார். ஒரு விரலை வைத்து கொண்டு இன்று ரசம் சோறு தீங்கு முடியுமா என்று கூறி கிண்டல் செய்து தின்று பாருங்கள் என ஒரு விரலை வைத்து கையை ஆட்டினார். யாருதான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒரு விரலால் மண்டையை மட்டும்தான் சொறிய முடியும், காது குடையலாம், சரக்கடித்துவிட்டு ஊறுகாயை தொட்டு நக்கலாம், இதை தவிர ஒற்றை விரலை வைத்து வேறு ஒன்றும் செய்ய முடியாது என்று பேசினார். இபிஎஸ் ஓபிஎஸ் இருவரையும் பைத்தியங்கள் என்று கிண்டல் செய்த ஐ லியோனி அதிமுக கட்சியை நாசம் செய்து இன்று ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் பலாப்பழம் பெற்று வருகின்றார். இபிஎஸ் ஒற்றை விரலை வைத்து கொண்டு ஓங்கி அடிப்போம் என்கின்றார். பாஜகவுடன் கள்ள கூட்டணி வைத்து கொண்டு யாரை ஆதரிப்போம் என்று விழித்து கொண்டிருக்கின்றார். பொண்ணு வலது காலை எடுத்து வைத்து ஒரு வீட்டுக்குள் நுழைய வேண்டும், அல்லது நம்பிக்கை இல்லையா இடது காலை வைத்து நடக்க வேண்டும், ரெண்டு காலையும் வச்சு சேர்த்து தவி தவி நடந்து போனால் நடக்க முடியுமா? இன்றைக்கு அது போல்தான் நடந்துகிட்டு இருக்காரு எடப்பாடி. ரொம்ப அருமையாக இந்த பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி ஓட இந்த கபட நாடகத்திற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். பாஜகவோட மாநில தலைவர் ஒரு தம்பி இருக்கின்றார். இப்போ அவரே வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. மழை பெய்து தவளை கத்துவது போல்தான் இன்று பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை கத்தி கொண்டிருக்கின்றார். பாம்பு பார்க்கிறது மாப்பிள்ள, நீ இவ்வளவு நாள் இங்கே தான் இருக்கியா என்று உன்னைய இவ்வளோ நாள் நான் தேடிக்கொண்டிருந்தேன், நீ இங்கே தான் சவுண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கியா என்று பாம்பு கவ்விவிடும். இன்றைக்கு தம்பி அண்ணாமலையை சொல்கின்றேன், எங்கள் திமுகவின் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பார்த்து பிஞ்ச செருப்பு என்று சொல்வதற்கு உங்களுக்கு எந்த யோகிதையும் கிடையாது. அதே மாதிரி பேசுவதற்கு எங்களுக்கும் தைரியம் இருக்கின்றது, துணிச்சல் இருக்கின்றது. ஆனால் அப்படி அநாகரிகமாக பேசுபவன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவன் அல்ல. இன்றைக்கு அண்ணாமலை அவர்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன், தவளையை பாம்பு எப்படி வந்து கவ்விக்கொள்ளுமோ அதே போல் ஜூன் மாதம் 5ஆம் தேதி பாஜகவுடைய கபட நாடகம் முடிவுக்கு வரப்போகின்றது. எடப்பாடி பழனிசாமியின் உடைய கள்ள கூட்டணிக்கு முடிவு கட்டப் போகின்ற நாள்தான் ஏப்ரல் 19ஆம் தேதி. ஜூன் மாதம் 5ஆம் தேதி ரிசல்ட் வரும்பொழுது நீங்கள் அனைவரும் ரேடியோவில் கேட்கலாம் என்று கூறி செய்தி வாசிப்பாளர் போல் பேசி காட்டினார். லியோனி தொடர்ந்து பேசி திண்டுக்கல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாடாளுமன்ற வேட்பாளர் சச்சிதானந்தம் அவர்களுக்கு அறிவால் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்தில் பொதுமக்கள் அனைவரும் வாக்களித்து அவரை பெற வாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்தார். வட இந்தியாவிலிருந்து நரேந்திர மோடி என்பவரை நான் அழைத்து வந்திருக்கிறேன். மகாராஜாவே, சந்தனாஸ், அந்த நரேந்திர மோடி என்பவர் என்ன செய்தார்? மகாராஜாவே, அவர் என்னென்னலாம் செய்தார் என்பதை சொல்லிக் கொண்டே இருந்தால் அடுத்த பாஸ்கா வந்துடும். மகாராஜாவே, 10 ஆண்டுகள் இந்த நாட்டுக்கு எதுவுமே செய்யாமல் வெறும் துபாக்கூர் நாடகம் மட்டும் போட்டுக் கொண்டிருப்பவர் தான் இந்த நரேந்திர மோடி. மகாராஜாவே, வேற என்ன குற்றங்களை எல்லாம் செய்தார்? யார் மகாராஜா கேக்குற? மகாராஜாவே, அபானி அந்த அதானி அம்பானி ரெண்டு பணக்காரர்கள் பின்னாலேயே உலகம் முழுவதையும் வாளை பிடித்துக் கொண்டு சென்றார் மகாராஜாவே இந்த நரேந்திர மோடி. சிலிண்டர் விலையை 1000 ரூபாய்க்கு உயர்த்தி நம்ம பெண்கள் எல்லாம் சமைச்சு சாப்பிட விடாமல் செய்தவர் இந்த நரேந்திர மோடி மகாராஜாவே. வேறு என்ன குற்றம் செய்தார்?
அவர் ஆட்சி செய்கின்ற மணிப்பூர் என்ற மாநிலத்திலே இரண்டு பெண்கள் மலைச்சாதி பெண்களை நிர்வாணமாக அழைத்து பாலியல் பலாத்காரம் செய்வதற்கு காரணமாக இருந்தார் மகாராஜாவின் சொன்னா மிகப்பெரிய குற்றம் செய்திருக்கிறார் இந்த நரேந்திர மோடி.